இன்றைக்கி பார்க்க போகிறது வஞ்சரம் மீன் குழம்பு. அதுக்கு தேவையான வஞ்சரம் மீன் எடுத்து வச்சுருக்குறோம். வரமிளகாய் வந்து ஒரு 30-35 வரமிளகாய் பக்கம். எங்கள் வீட்டு மிளகாய் காரம் கம்மி, அதனால் நான் இந்த அளவுக்கு போடுறேன். உங்கள் வீட்டு வரமிளகாய் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் உரித்து வச்சுருக்குறோம். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாய் ரெண்டும் சேர்த்து போட்டு வச்சுருக்கிறேன். அரை ஸ்பூன் போட்டு வச்சுருக்கிறேன். கல்லுப்பு, கருகாப்பிள், குறுமிளகு, புளி, பூண்டு, நல்ல பெரிய ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். வெந்தயம், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, நல்லெண்ணெய். மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை ரோஸ்ட்டாக வரமிளகாய் வறுத்துக்கிறோம். வரமிளகாய் கூட கருகாப்பிள் 2-3 கொத்து கருகாப்பிள் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குறுமிளகு அதையும் சேர்த்துக்கலாம். மல்லி, இதெல்லாம் ட்ரை வரமிளகாய், மல்லி, கருகாப்பிள், குறுமிளகாய் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கிறோம். நல்லா காய்ஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் வணக்கறதுக்கு உண்டானது இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு சிவக்க வறுத்தா போதும். இது கூட தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயை சும்மா ஒரே ஒரு பரட்டு பரட்டி விட்டால் போதும். தேங்காயோட அந்த ட்ரைனஸ் ஆகாமல் இருக்கணும், அதனால் இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓ, சட்டி காய்ஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, அதில் பூண்டு போட்டுக்கலாம். பக்கத்தடுப்பில் சாதம் வச்சுருக்கிறேன், அது விசில் வந்துடுச்சு. இதுதானா போதும். இதுலேயே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் வெங்காயம் சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயம் போட்டதும் கருகாப்பிள் சேர்த்திக்கிறோம். மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி சின்னதாக இருக்கிறதுனால 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதில் வரமிளகாய், தேங்காயெல்லாம் அரைச்சி வச்ச மசாலா அரைச்சி மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். நொரைச்சிருச்சு. இதில் நார்மல் புளி ஊற்றிக்கிறோம். புளி ஊற்றிட்டு குடம்புளி 3 புளி சேர்த்துக்கிறோம். மருத்துவ குணம் ஜாஸ்தி, இதில் குடம்புளி சேர்த்துக்கிறோம் 3. அப்படியே போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட்டுக்கலாம். வஞ்சரம் மீன் இன்றைக்கி தொலாவி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால எனக்கு ஈஸியாக கிடச்சிது, வாங்கிட்டேன்.
அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபைனலாக நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கணும்னா அந்த நல்லெண்ணெய் மணமாக நல்லா இருக்கும். கொத்தமல்லி இலை தூவி அடுப்பா பண்ணிக்கலாம். நம்மளோட மீன் வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.